ஸோ 30%, 10 பேர் இருந்தால் 3 பேர் வந்து வயலன்ஸாலேயோ ஒரு மர்டராலேயோ செத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து ஒரு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாம் இப்போ இப்படி இருக்கிறது இல்லை. ஒரு சில புக்கு வந்து போர் அடிக்குதுன்னு பாதியிலே வச்சுருவோம். இன்றைக்கி வந்து பல சவால்களை தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம நிற்கிறோம். ஒரு ஒரு அந்த ஒரு மனித குலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வணக்கம், நான் விஜயகார்த்திகேயன், செக்ரட்டரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நிறைய புக்கு நம்ம எல்லோரும் படிப்போம். ஒரு சில புக்கு வந்து மனசில் நிற்கும், ஒரு சில புக்கு வந்து போர் அடிக்குதுன்னு பாதியிலே வச்சுருவோம். நிறைய ஓடிடி பார்க்குறோம், நிறைய சினிமா பார்க்குறோம். அதில் வந்து இப்போ வாசிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால் நான் நிறைய பேருக்கு சொல்கிறதும் அதுதான், முடிஞ்சளவுக்கு வாசிங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். நானும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகங்கள் 3 மொழிகளில் எழுதியிருக்கேன். அதனால் இப்போ இந்த வந்து வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு அதிகப்படியாக நம்ம நேசிக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நிறைய புத்தகங்கள் நானும் படிச்சிருக்கேன். நிறைய இப்போ ரசித்து படித்த புத்தகங்களில் ஒரு புத்தகத்தை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச நான் இருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்த சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. அதை வந்து நோவா ஹராரி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின அந்த சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ரொம்பவே வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, நிறைய விஷயம் என்னை யோசிக்க வச்சுச்சு. எப்படி அப்படின்னா, இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது இனத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இவால்வ் ஆகி வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே, முன்னோர்கள் அந்த மாதிரி இருந்து இன்றைக்கி வந்து பல சவால்களை தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம நிற்கிறோம். ஒரு ஒரு அந்த ஒரு மனித குலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாருமே வந்து ஒரு எவல்யூஷனரி சேஞ்சஸ் அண்ட் சேலஞ்சஸ் இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி வந்து நிற்கிறோம். ஒரு 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலி எப்படி இருந்துச்சோ, ஒரு கரடி எப்படி இருந்துச்சோ, ஒரு மீன் எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி தான் நம்மளும் இருந்திருக்கோம். அதாவது அந்த அப்போ இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ரேஸ், அதாவது அந்த அந்த மனித இனம், அதிலிருந்து இவால்வ் ஆகி தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அப்கிரேட், நம்ம ஃபோன்லாம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கலையா, அந்த மாதிரி அப்கிரேட் ஆகி வந்த நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கோம். அப்போது அந்த அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அந்த ஒரு அப்கிரேடேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஒரு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாம் இப்போ இப்படி இருக்கிறது இல்லை. ஒரு ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம், ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம், அந்த மாதிரி நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அப்படி நம்மளை நாமே இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ரேஸாக வந்ததை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த புக்கு சேப்பியன்ஸு. என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க இந்த புக்கில் அப்படின்னா, ஒரு இந்த 1.5 லட்சம் வருஷம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் வந்து நிறைய ரேஸ் இருந்தது. ஹோமோ சேப்பியன்ஸ் மட்டும் கிடையாது, நியாண்டர்தல் மேன், ஹோமோ எரெக்டஸ், அதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது, செர்கோபித்தகஸ், ஆஸ்ட்ரலோபித்தகஸ் அந்த மாதிரி. இப்போது இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருந்தாலும் அதிலிருந்து ஒன்று தான் சர்வைவ் ஆகி முன்னாடி வந்தது, அதுதான் வந்து அந்த ஹோமோ சேப்பியன்ஸ். அது ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு காக்னேட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புக்கில். காக்னேட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னா, திடீர்னு வந்து நம்ம ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷனால் நம்மளுடைய பிரெயின் வந்து அப்கிரேட் ஆகிடுது. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அப்கிரேட் ஆகிற ஒரு சூழல் வந்தனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு ரொம்ப ஒரு ப்ரிமிட்டிவாக இருந்த ஒரு மனுஷன் ஒரு போட் மேக்கிங், வெப்பன் மேக்கிங் எல்லாத்தையும் தெரிஞ்சு அப்கிரேட் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அவனுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நியாண்டர்தல், ஹோமோ எரெக்டஸ் எல்லாத்தையுமே வீழ்த்தி அந்த ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த இனம் வந்து முன்னேறி போகுது. அதுக்கு முக்கியமான உறுதுணையாக இருந்தது என்ன அப்படின்னா, அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிற அந்த விஷயம். அது வரைக்குமே லாங்குவேஜை பற்றி தெரியாத ஒரு மனிதனுக்கு வந்து, ஹோமோ சேப்பியன்ஸ்க்கு வந்து அந்த டைமில் தான் வந்து லாங்குவேஜை பற்றி தெரியுது. அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷனால் லாங்குவேஜை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுறான். ஒரு சிம்பான்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இன்டிமசி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அது கோஆப்ரேட் பண்ணும். அப்போ வந்து யார் யார் கூடலாம் அது வந்து இன்டிமேட்டாக இருக்கோ, ரொம்ப ஒரு க்ளோஸாக பழகுதோ, அவங்களோட மட்டும்தான் அந்த சிம்பான்சியால் இன்டிமேட்டாக இருக்க முடியும். அப்போது ஒரு 50 பேருக்கு மேலே அந்த சிம்பான்சியால் இன்டிமேட்டாக இருக்க முடியாது. அப்போ அந்த 50 பேருக்குள்ளே தான் அது கோஆப்ரேட் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லாங்குவேஜ், நம்ம பேசுகிற லாங்குவேஜால் நம்மளால் 1000000கணக்கானவங்களோட, 1,000,000,000 பேரோடு நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுதான் அந்த வித்தியாசம். அந்த லாங்குவேஜுன்னு வந்து இம்ப்ரூவ் அண்ட் காம்ப்ளெக்ஸ்டு வேயில் வந்து வர ஆரம்பிச்சிது அந்த நான் சொல்கிற அந்த டைம் பீரியடில். இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரிமிட்டிவ் லாங்குவேஜில் இருந்து இதை விட ஒரு அட்வான்ஸ் லாங்குவேஜை மனிதனுக்கு கற்றுக்க ஆரம்பித்து இவால்வ் ஆனனால தான் இவங்க எல்லாத்தையும் கூட மேலே மேலே வர ஆரம்பிச்சிது இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சு.
அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி அதுக்கப்புறம் வந்தது. அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு ஒரு ஃபோரேஜிங், ஒரு ஹண்டிங் கேதரிங், வேட்டையாடி சாப்பிட்டு இருந்த நம்ம அந்த ஹோமோ சேபியன்ஸ் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து ஒரு செட்டில் டவுன் ஒரு லைஃபுக்கு வர ஒரு சூழல் வந்தது. அது எப்படின்னா நம்ம யோசிக்கலாம், இப்போது ஒரே ப்ரொடியூஸில் வந்து இத்தனை பேருக்கு நம்மளால் ஃபுட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எவல்யூஷன் வந்தது. இன்னொன்று என்னென்னா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம அந்த ஒரு ஹண்டிங் சொசைட்டி இருந்த வரைக்கும் இருந்தது, அதை வந்து இன்னும் செட்டில்டாக நம்ம வந்து இந்த டைமில் இப்போ விதைச்சோம் அப்படின்னா இப்போ விளையும், இந்த மாதத்துக்கு நம்ம இப்போ சாப்பாடு கிடைக்கும், இத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானிங். நம்ம இப்போ ஒரு ப்ராவ கூட இருக்கு இல்லையா, ஆப்ரிக்காவில் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே மானும் ஓடும், புளியும் ஓடும், லைனும் ஓடும். லைன் வந்து மானை அடிச்சிருச்சுன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கும், மான் எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அன்றைக்கி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அன்பிளான்டு ஒரு லைஃப்பில் இருந்து மனிதன் வந்து இன்னமும் இம்ப்ரூவ் ஆகி அந்த அக்ரிகல்ச்சர் சொசைட்டிக்கு வந்தது தான் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். அது வந்தனால அடுத்தடுத்து ட்ரேடு, மணி, பார்ட்டர் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு, எல்லாமே வந்து இன்னும் சொஃபிஸ்டிகேட்டடாக வந்தது. வர வர அதோடைய காம்ப்ளெக்சிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆக மனிதனும் வந்து மென்மேலும் வந்து முன்னேறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அடுத்து நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் இதெல்லாமே வந்தது. ஒரு இப்போ ஸ்கூல் முடிக்கிறோம், ஒரு எம்பிபிஎஸ் சேர்கிறோம், ஒரு மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து படித்து முடிச்சுட்டு ஒரு டாக்டராக இல்லாமல் இதை வந்து பயன்படுத்தி இன்னும் வந்து ஒரு சொசைட்டிக்கு அதிகப்படியாக நம்ம எப்படி சேவை செய்ய முடியும், அதிகமாக இதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ண முடியும், இன்னும் வந்து ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் லைஃப்பில் இன்னும் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணி அடுத்த சுச்சுவேஷன் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எனக்குள்ளே இருந்த ஒரு எவல்யூஷனரி சேஞ்சில் தான் நான் வந்து இந்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதி இந்த ஐஏஎஸ்க்குள்ளேயே வந்தது. ஸோ அது ஒரு அடிப்படை அந்த ஒரு ஹியூமன் பீயிங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு டெண்டன்சின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த புக்கில் குறிப்பிட்டிருக்கிறது மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, செகண்ட் வேர்ல்டு வாரில் கம்பேர் பண்ணும்போது இருந்த முடியும் போது இருந்த வயலன்ஸ் கம்பேர் பண்ணால் இன்றைக்கி இருக்கக்கூடியது, இன்றைக்கி வயலன்ஸ் இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது, பட் தென் அந்த சொசைட்டியில் அப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ நிச்சயமாக வந்து கம்மியாக இருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்தப்போ 30% ஆண்கள் வந்து தேவர் சப்ஜெக்ட் டு வயலன்ஸ் இன்க்ளூடிங் மர்டர் அண்ட் டெத் பை வயலன்ஸ் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. ஸோ 30% 10 பேர் இருந்தால் 3 பேர் வந்து வயலன்ஸாலேயோ ஒரு மர்டராலேயோ செத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம எவ்வளோ எவால்வ் ஆகி வந்திருக்கோம். ஒரு மனுஷன் வந்து அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு காலத்தில் காட்டு மிராண்டியாக இருந்தான் அப்படின்றது தான் இது. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ எவால்வ் ஆகி வந்திருக்கோம், ஒரு மனுஷனாக வந்து எவ்வளோ மெச்சூர் ஆகி வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ நம்மளுமே வந்து டைம் போக போக ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே வந்து எவால்வ் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல லேர்னிங். அதே மாதிரி லாஸ்ட் கலனைஸ்டு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 1945 தான் அஃபீஷியலாக. அடுத்த ரிசோர்ஸஸ்க்கு அப்படிங்கிறது அது ஒரு ஆயிலாக இருந்தாலும் ஒரு ஒரு வேற ஒரு கோல்டாக இருந்தாலும் இன்றைக்கும் வந்து ஒரு போட்டி அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த ஒரு 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 அதுக்கான ஒரு கலோனைசேஷன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்லேருந்து மாறி இன்றைக்கி வந்து உலகமே வந்து வேற ஒரு மாதிரி உருவாகி போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை உணர்ந்திருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு ஒரு காஸ்ட்டு, கம்யூனிட்டி, கிளாஸ் அப்படிங்கிறதான் இல்லாமல் எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு உன்னதமான விஷயம். ஒரு ஒரு எல்லாருமே வந்து ஒன்று தான், வி ஆர் ஆல் த சேம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த புக்கை நான் படிக்கும்போது, எப்படி இருந்த ஒரு ஒரு ஹோமோ சேபியன்ஸ் மற்ற ஸ்பீஷீஸோட இருக்க முடியுமா இல்லை அழிஞ்சிட முடியுமா அப்போவே அப்படின்னு கம்பீட் பண்ண ஒரு ஹோமோ சேபியன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ எவால்வ் ஆகி வந்த ஒரு விஷயம். புக்கு வந்து 2016 நான் படித்தேன்னு நினைக்கிறேன். நிறைய என்னை பாதித்தது வந்து இதுதான், இந்த மாதிரி வந்து நம்ம இவால்வ் ஆகி ஒரு ஒரு மனித இனமாக வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளால் வந்து எந்த ஒரு ஒரு சவாலையும் சந்திக்க முடியும், எந்த ஒரு சேலஞ்சையும் சந்திக்க முடியும் அப்படின்னா. கோவிட் வந்தப்போ வந்து 2020 இந்த பிப்ரவரிலாம் வந்து உலகம் ஃபுல்லாக லாக்டவுனுங்கிறாங்க, என்னன்னு தெரியல, எப்படி இதை அணுகிறதுனே யாருக்கும் தெரியல, இப்போ வேக்சினும் கிடையாது, யாருமே அந்த ஃபஸ்ட்டு ஒரு வீக்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கைடன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்து ட்ரை பண்ணுறது. அந்த நேரத்தில் வந்து நான் திருப்பூரில் மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். இந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் படித்தது தான் வந்து நமக்கு ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வரும் இல்லையா அந்த நேரத்தில். ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு சவால், இந்த நேரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளால் ஆனதை நம்ம செய்யணும்
அப்போது நம்ம எல்லாருமே ஒரு ஒன்றா இணைஞ்சு தான் இதை வந்து நம்ம ஒரு ஒரு இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். இப்போ வந்து ஒரு மாஸ்க் போடணுமா, எல்லோரும் சேர்ந்து மாஸ்க் போடணும், ஒரு வேக்சின் எல்லாருமே வேக்சின் போடணும் அப்படிங்கிறது வந்து இது வேக்சினுக்கும் மாஸ்க்குக்கோ வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஒரு காஸ்ட்டோ ஒரு கம்யூனிட்டியோ எதுவுமே கிடையாது, எல்லாருமே வந்து மனுஷங்க தான், எல்லாருமே விஆர் ஆல் சேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதை வந்து உணர்ந்து அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு இட் வாஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங் அந்த டைமில். இது வந்து ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கராக அந்த ஒரு ஒரு பேண்டமிக்கை வந்து எதிர்கொண்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பார்ட்டாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ பயானிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதாவது ரெண்டு கைகளையும் இழந்தாலுமே வந்து அந்த ஆர்டிஃபிஷியலில் அது லிம்ஸ் வைக்கிறது வேறு, பட் அதை வந்து செயல்படுத்துறது வந்து நம்ம ஒரு தாட் மூலமாகவே அதை செயல்படுத்த முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சென்சரி அண்ட் மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு இருக்குது நம்ம உடம்புல, இது ரெண்டுமே சரியாக வேலை செஞ்சால் தான் நம்ம கை கால் வந்து கையை மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மோட்டார் சிஸ்டம், கையில் வந்து ஒரு சூடு வச்சா நான் உணர்றது வந்து சென்சரி சிஸ்டம். ஸோ இது ரெண்டையுமே வந்து கை இழந்தவர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஒரு தாட்டிலே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது ஜீன் மேனிபுலேஷன் மூலமாக வேர்ம்ஸில் வந்து தே ஹாவ் அவங்களோட வேர்முடைய லைஃப் ஸ்பேனை இரட்டிக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்போது நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதே சமயம் ஏஜிங் ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் கொண்டு வரதுக்கும் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. இன்னும் 1 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் பாதி மனுஷனாவோ பாதி மெஷினாகவும் நம்ம இருக்கிறதுக்கான சான்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது, பாதி ஒரு கம்ப்யூட்டராகவோ பாதி மனிதனாகவோ. இப்போவே நான் சொன்னது வந்து பயானிக் லிம்ஸ் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ அதனால் ஒரு ஒரு இது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைஃப்பில் வந்து எந்த சிச்சுவேஷனுமே வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸர் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றது இல்லாமல் வர்ற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வில் பி சக்ஸஸ்ஃபுல். அது ரொம்ப முக்கியம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது பேண்டமிக்கே எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு எனக்கு மாஸ்க் தேவை, இப்போவும் டில் நோ ஐம் சேயிங் மாஸ்க் தேவை, எனக்கு வேக்சின் தேவை, அதுக்கு நான் அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ட் நான் பண்ணலை, நான் வேக்சின் போடலை அப்படின்னா நீங்கள் சர்வே பண்ண முடியாது நம்மளால். ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் வரும்போது அதை எதிர்கொள்றதுக்கான நம்ம அடாப்டேஷன் அப்பப்போ நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து விண்டர்ஸ் ஆர் டஃபர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும். சம்மரில் ட்ரவுட் வருது அப்படின்னா நம்ம மழைநீரை சேகரிக்கணும். அதுக்கான அந்தந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு அடாப்டிவ் அபிலிட்டிஸ் வந்து நம்ம மனிதனுக்கு தான் இருக்குது. இல்லாட்டி நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறுத்தைக்கும் ஒரு ஒரு ஹோமோசேபியன்ஸ்க்கும் ஒரு வித்தியாசமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எவால்வ் ஆகி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் நடந்து நம்ம பிரெயின் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகி ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்கானமியில் ஆரம்பித்து கொண்டு ஒன்றா வந்தது தான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ இங்கேயும் இது நிற்க போகிறதில்ல, அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்க தான் போகிறோம். அப்போது ஒரு மனிதனாக பார்த்துக்கிட்டாலும் இது நமக்கு ஒரு பெரிய லேர்னிங். எப்படி வந்து ஒரு ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷீஸ் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோ, ஒரு தனி மனிதனாக நம்மளுமே ஒரு ஒரு இருந்தோம் படித்தோம் வந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் லைஃப்பில் அப்படின்னா வி ஹாவ் டு கீப் அடாப்டிங், வி ஹாவ் டு கீப் இம்ப்ரூவிங். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து இன்னும் சரியாக பார்க்கணும், அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், அதை வச்சு நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை தான் நான் கற்றுக்கிட்டேன். ஐ கீப் லேர்னிங் இன் மை லைஃப் ஆல்வேஸ். அது ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு புது ஸ்கில் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு புது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம் லைஃப்பில், ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அப்படி இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம தேங்கிடுவோம். நம்மளோட இருந்த அந்த 6 ஸ்பீஷீஸில் 5 ஸ்பீஷீஸ் இன்றைக்கி இல்லை. அந்த நியாண்டர்தல், ஹோமோ எரெக்டஸ் இந்த ஸ்பீஷீஸ்லாம் இப்போ இல்லை. ஹோமோ சேபியன்ஸ் மட்டும்தான் சர்வைவ் ஆயிருக்கு. ஹோமோ சேபியன்ஸ் அந்த புக்கில் சொல்கிற மாதிரி மீனிங் வந்து வைஸ் மேன் லாட்டினில். அப்போ நம்மலாம் வந்து புத்திசாலிகள் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாங்க. அப்புறம் இந்த எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இப்போ இப்படி ஒரு ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா எல்லோரும் ஒன்றா தான் குரோவாகி வந்திருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு ஒரு காஸ்ட்டோ ஒரு கம்யூனிட்டியோ ஒரு கிளாஸோ எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இல்லாமல் வந்திருக்கோம். அப்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பாகுபாடுகள் ஒரு பிரிவினை இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனே நமக்கு. இந்த ஒரு ஒரு சயின்ஸ் கற்றுக் கொடுத்த லெசனே அதுதான். அதனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறது. அதுவுமே ஒரு முக்கியமான பாடம் நான் கற்றுக்கிட்டது. எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும்னு நான் நம்புகிறேன். இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு 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 இனம் வந்து இட்ஸ் எ லெசன். ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்குமே அந்த லெசன் இந்த புக்கில் சேப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து நோவா ஹராரி வந்து இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நான் பிடிச்ச புத்தகங்களில் இதுவும் ஒரு முக்கியமான புத்தகம்.
நிச்சயமாக இதில் இருக்கிற லைஃப் லெசன்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், இன்னும் நிறைய முன்னேறி போயிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.